ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது உண்மைதாங்க. இக்கியோ லைட்டிங் லிமிட்டடோட கஸ்டமர்ஸ் தான் ஃபிலிப்ஸ். ஓகேங்க, இக்கியோ லைட்டிங் லிமிடெட் கம்பெனி ஜூன் 6th அன்னைக்கு ஐபிஓ வர்றாங்க, கம்மிங் டியூஸ்டே அன்னைக்கு. இந்த கம்பெனி லைட் எமிட்டிங் டியோட் அப்படின்ற எல்இடி மேனுஃபேக்சராக இருக்காங்க. ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சராகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சராகவும் இருக்காங்க. இவர்களே டிசைன் பண்ணி டெவலப் மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை பண்ணுறாங்க இவர்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு. 2016 தான் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு லோ எனர்ஜி எல்இடி ப்ராடக்டை கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம். இவர்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தோன்னா எல்இடி லைட்டிங், ரெஃப்ரிஜரேஷன் லைட்ஸ், ஏபிஎஸ் பைப்பிங், ஃபேன் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் சுவிட்சஸ். ஆனால் எல்இடி லைட்டிங்லேருந்து தான் 91% ஆஃப் ரெவன்யூஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ ப்ரீமியம் செக்மெண்ட் மட்டும் இல்லாமல் லைட்டிங், ஃபிட்டிங்ஸ், ஃபிக்சர்ஸ், அக்சசரிஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இவர்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக ஃபிலிப்ஸ் தான். ஃபிலிப்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபை இன்னோவேஷன்ஸ் அப்படின்ற நேமில் இருக்காங்க. ஸோ ஃபிலிப்ஸ் தான் இவர்களுடைய மெயின் கஸ்டமர்ஸாக சொல்கிறாங்க. பானாசோனிக்கும் இவர்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க. இவர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா 4 சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ 4 சப்சிடரி கம்பெனிஸோட 100% ஷேர் ஹோல்டிங் எல்லாமே இவர்கள் தான் வச்சுருக்காங்க. இவர்கள்கிட்ட 4 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. 1 வந்து ஹரித்வாரில், 3 வந்து நொய்டாவில். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட மேக் இன் இண்டியா, ஆத்ம நிர்பர் பாரத் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 350 கோடி, அதில் 50 கோடியை கடனை ரீபே பண்ணுறதுக்காகவும் ரிமைனிங் 212 கோடியை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நொய்டாவில் இருக்க இவர்களுடைய சப்சிடரி கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவர்களுடைய கடன் பார்த்தீங்கன்னா 136 கோடி இருக்குது December 2022 படி. ஸோ அதில் 50 கோடியை பே பண்ணிட்டாங்கன்னா நெட்டாக 86 கோடி கடன் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஃபைனான்சியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ப்ராஃபிட்டும் ஒரு வருஷமும் நல்லாவே க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குது. நெட் டெப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ December 2022 படி 136 கோடி வந்து கடன் இருக்குது. ஸோ இதில் தான் 50 கோடியை பே பண்ணிடுவாங்க அந்த ஃப்ரெஷ் இஷ்யூ அமௌண்ட் வச்சு அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேங்க, நெட் அசெட் வேல்யூ 19.48 ரூபா. ரிட்டர்னாக நெட்வொர்த்தும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, 36.46. கடன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, டெப்ட் டு ஈக்விட்டி 1.07 இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பியர் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 4 கம்பெனிஸை லிஸ்டட் பியர்ஸாக கொடுத்துருக்காங்க. டிக்ஸான் டெக்னாலஜி, ஆம்பர் என்டர்பிரைசஸ், ஷிர்மா எஸ்ஜிஎஸ், எலின் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த 4 கம்பெனிஸோட இன்கம்மை நம்ம இக்கியா லைட்டிங் இன்கம்மோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான இன்கம் தான். தட் மீன்ஸ் இக்கியோ லைட்டிங் லிமிடெட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கம்பெனி தான். ஸோ இதில் நம்ம இப்போ ரீசெண்டாக தான் எலின் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஐபிஓ வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட பார்த்துருந்தோம். இவர்களுடைய இந்த குவார்ட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஷிர்மா எஸ்ஜிஎஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா எலின் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 14, ஷேர் ப்ரைஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ எலின் எலக்ட்ரானிக்ஸோட பிஇ மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 13.9, ஷிர்மா பார்த்தீங்கன்னா 63.28. ஸோ இந்த காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹையஸ்ட்டாக டிக்ஸான் டெக்னாலஜிஸும் ரொம்ப லோவஸ்ட்டாக எலின் எலக்ட்ரானிக்ஸும் இருக்காங்க. ஸோ இக்கியோ லைட்டிங் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ரீஸ்டேட்டட் கன்சாலிடேட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் ப்ரோஃபார்மா கன்சாலிடேட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ரோஃபார்மா அப்படின்றது ஃபைனான்ஷியல் ஃபோர்காஸ்ட் பண்ணி கொடுத்தது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். நம்ம வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இருக்கிற ஏர்னிங் பர் ஷேரான 4.31 ரூபாய் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பண்ணால் 285 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4.31 ரூபாய் இயர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 66 PE மல்டிபிள் வருது. கிட்டத்தட்ட ஷிர்மா எஸ்ஜிஎஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது பிஇ மல்டிபிள். இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு குவார்ட்டர்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, ரிசல்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த பிஇ மல்டிபிள் அப்படியே மெயின்டைன் ஆகும். அட் த சேம் டைம் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பிஇ மல்டிபிள் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் ஆகுமா இல்லையான்றதை பொறுத்து. இப்போ வர ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்றது நமக்கு வந்து வேல்யூஷன் கேப்பே இல்லை. ஸோ ஓவர் வேல்யூவில் வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம், சீப்பான வேல்யூ கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது June 6, க்ளோஸ் ஆகிறது June 8. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 285 ரூபா, ஒரு லாட் அப்படிங்கிறது 52 ஷேர்ஸ், லிஸ்ட் ஆக போகிறது NSE அண்ட் BSE.
டோட்டல் இஷ்யூ சைஸ் 607 கோடி, அதில் ஆஃபர் ஃபார் சேல் 357 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 350 கோடி. ரீட்டெயில் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது June 13. அலாட் ஆகலைனா ரீஃபண்ட் ஆகிறது June 14. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது June 15. லிஸ்ட் ஆக போகிறது June 16. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,820 ரூபாய் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 4th June அன்னைக்கு 75 ரூபீஸ் அப்படின்ற மாதிரி வெப்சைட்லலாம் போட்டிருக்காங்க. ஸோ 4th June வந்து சண்டே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க்கிங் டே அன்னைக்கு எப்படி கிரே மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, கிரே மார்க்கெட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை கம்மியாகுதான்ற மாதிரி. ஐபிஓ ப்ரைஸ் 285 ரூபாய். ஸோ 75 ரூபாய் அப்படின்ற ப்ரீமியமில் ட்ரேட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 26% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவர்களுடைய ரிஜிஸ்டார் கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஓ பற்றிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கும் இந்த சப்போஸ் ஐபிஓவோட அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா நான் வந்து லிங்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஐபிஓ வர்றதுக்கும் பிஃபோராக 100%, ஆஃப்டர் ஐபிஓ 72.46% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட் க்ரோத் எல்லாமே நல்லா சூப்பராக தான் இருக்குது, பட் கடன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எல்இடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சராக இருக்காங்க, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சராக இருக்காங்க. இவர்களுடைய மெயின் கஸ்டமர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிலிப்ஸ், லைட்டிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கம்பெனி. காம்பிடிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டிக்ஸான், ஷிர்மா எஸ்ஜிஎஸ், எலின் எலக்ட்ரானிக்ஸ், ஆம்பர் என்டர்பிரைசஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹை வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க, ஆர் கண்டிப்பாக இந்த வேல்யூஷன் அப்படிங்கிறது சீப் கிடையாது. ஸோ வேல்யூஷன் கேப்பே கிடையாது. ஸோ பார்க்கலாம் எப்படி ஃப்யூச்சரில் ஒரு குவார்ட்டர்லையும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பொறுத்து தான் ஷேர் ப்ரைஸோட அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா பேராமீட்டர்ஸும் ஓகேவாக தான் இருக்குது. லாங் டேர்முக்கு இந்த ஐபிஓ ஓகே அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகட்டும், அந்த டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு, அந்த டைமில் கிரே மார்க்கெட் ப்ரீமியோட டிமாண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 7th June வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறவர்கள் அப்ளை பண்ணிக்கலான்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டிசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த அனாலிசிஸை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 & 0 தோட லிங்க் இருக்கும், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.